الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. صدق الله العليم. عن صوبان رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: لا يزيد في العمر الا البر، ولا يرد القدر الا الدعاء، وان الرجل ليحرم الخبز بخطيئه يحملها. او كما قال عليه الصلاه والسلام، اخرجه ابن ماجه. منهم منهم விண்ணிலே விண்ணிலையும் மண்ணிலே மனிதனையும் ராசிகளையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் ஹஜரத் முஹம்மது முஸ்தபா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் அவர்களை பின்பற்றி அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் கியாமம் வரை வரக்கூடிய நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அசுகாவுடைய நேரத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை நூற்றுக்கு நூறு எடுத்து நடக்குமாறும், அவன் தவிர்த்து விலக்கிலிருந்து நூற்றுக்கு நூறு தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்றும் நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். அன்பாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கு நாங்கள் சமுதாயத்தில் முழு உலகளாவிய ரீதியில் பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனையும் கஷ்டங்களும் துன்பங்களும். அது தனிப்பட்ட தனி மனித ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக, ஊர் அடிப்படையில், நாட்டு ரீதியாக, இப்படி எல்லா இடங்களிலேயே பிரச்சனை. அதுவும் மிக விசேஷமாக எல்லா முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. உலகளாவிய ரீதியில் முஸ்லீம் நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கு பெரிய பிரச்சனை, கஷ்டம். மக்கள் பீதியோடையும் கஷ்டத்தோடையும் துன்பத்தோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நாடை எடுத்துக்கொண்டாலும் தெரியும், எல்லோரும் கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு அடிப்படை காரணம் என்ன? எல்லாரையுமே பிரச்சனை. வீட்டுக்குள்ள போனாலும் பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் பிரச்சனை, நண்பரோடு இருந்தாலும் பிரச்சனை, பஜாருக்கு போனாலும் பிரச்சனை. சிலருடைய, அதாவது சிலர் சொல்கின்றார்கள், அதில் 365 நாட்களும் வாகனம் ஓட்டிக்கொண்டுதான் இருக்கின்றேன், ஆனால் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்கியதாக இல்லை. ஒரு நாள் கூட நிம்மதியாக உட்கார்ந்து வைக்க முடியாது. ஒரு நாள் கூட சந்தோஷமாக ஒரு புத்தரோட பேசி சிரிச்சு கழக முடியாது. அப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை யாரை பார்த்தாலும் இப்படித்தான். அன்பான சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும், எங்களுக்கே தெரியாம வானலாகிய ரீதியாக பூமியின் ஊடாக எங்களை பயன்படுத்தக்கூடிய விடயங்கள் உருவாகி கொண்டிருக்கு. எல்லோருக்குமே தெரியும், அதை பற்றி தெளிவாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை. மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காகவே சொல்லி காட்டுகின்றான், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், அவன் அல்லாஹ்வுக்காகவே நூற்றுக்கு நூறு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது வானம் பூமியிலிருந்து அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் வெளியாகி கொடுப்பதாக. ஒரு முஸ்லிம் கஷ்டப்படக்கூடியது, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே பயம் பீதி என்பது ஏற்பட முடியாது. ஆனால் எல்லா இடங்களிலுமே பயத்திலையும் பீதியிலும் இருக்கின்றார்கள். சொத்துக்களும் வேண்டாம், உறவினர்களும் வேண்டாம், இருக்கக்கூடிய இடமும் வேண்டாம், உயிரை மாத்திரம் பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று அனைத்தையுமே விட்டு ஓடுவதற்கு, விரும்ப ஓடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். காரணம் ஏன்? அன்பார்ந்த சோழர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்,
பூமியில, அதே போல கடல்ல, பூமியாக இருந்தாலும் சரி கடலாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டம் பிரச்சனை சொல்லி ஏற்படுது என்று சொன்னா, வருது என்று சொன்னா, அதுக்கு காரணம் வெளியில வருவதல்ல, அதுக்கு காரணம் மற்றவர்கள் அல்ல, ஒவ்வொரு தனி மனிதனும் தான். மனிதர்கள் தான் அவர்களுடைய கரங்களினால செய்து கொண்டவைகளின் காரணமாக அந்த பூமி, அந்த கரையில, அந்த கடலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுக்கு வெறுமனே ஒரு மனிதனை கஷ்டப்படுத்த வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும், அவனை பிரச்சனைக்கு உள்ளாக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. ஆனால் அன்பார்ந்த சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் எங்களுடைய கரங்களினால் செய்யக்கூடியவைகளுக்கு பிறவி உபகாரமாகத்தான் இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்படுகின்றது. அதற்கு பிறகு அப்பா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அல்லாஹ் இந்த பரான சொல்லி காட்டுகின்றானே, இந்த ஆயத்து மனிதன் அவனுடைய கரங்களினால செய்து கொண்டதற்குரிய விளைவுதான் என்று சொல்கின்றானே. அது என்ன தெரியுமா? மனிதனுடைய அமல் இபாதத் மோசமாகிவிட்டது, மனிதன் செய்யக்கூடிய காரியங்கள் மோசமாகிவிட்டது. அதன் காரணமாகத்தான் அந்த மனிதன் இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் இந்த ஆபத்துக்களை பார்த்து அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். அதற்காக வேண்டித்தான் இப்படியான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கொடுக்கப்படுகின்றது, பயன்களும் கொடுக்கப்படுகின்றது என்பதாக அதற்கு இப்படி அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்புடன் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி மாஜாவிலே வரக்கூடிய ஒரு ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அவனுக்கு தேவையான ரிஸ்க் இருக்கிறது, அன்றாட தேவை உடுப்பு குடிப்பு அவனுடைய உடல் ஆரோக்கியம் அனைத்தும் அவனுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அவன் தடை செய்து கொள்கின்றான். எப்படி தெரியுமா? அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு வியாபாரத்திலே நல்ல லாபத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றான். ஆனால் அவன் செய்யக்கூடிய பிரயாணத்திலே அவன் அறாவான முறையில் நடந்து கொள்கின்றான், அவனுடைய பார்வை ஹராமாக இருக்கிறது அல்லது அவனுடைய சாப்பாடு ஹராமாக இருக்கிறது. இப்படி இவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கட்டப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மாணவன் பரீட்சை எழுதுகின்றான், அவனுக்கு வர வேண்டிய ரிசல்ட் நல்ல ரிசல்ட் என்று அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கின்றான். ஆனால் இவன் செய்யக்கூடிய அந்த பாவத்தின் காரணமாக, இவன் செய்த அந்த பாவத்தின் காரணமாக அவனுக்கு வரவேண்டிய ரிஸ்கு தடை பெறுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அன்பார்ந்த சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் இன்று வியாபாரம் செய்கின்றோம், கொடுக்க வாங்கல் செய்கின்றோம், அன்றாடம் ஒவ்வொரு விடயங்களிலே ஈடுபடுகின்றோம். ஆனால் காலையிலே இருந்த சந்தோஷம் மாலையிலே இல்லை, அம்மாலையிலே இருந்த சந்தோஷம் மறுநாள் காலையிலே இல்லை. காரணம் ஏன்? நாங்கள் அதற்கிடையிலே என்ன பாவம் செய்கின்றோம், எங்களின் மூலமாக என்ன பாவங்கள் நிகழ்கின்றது, உறுப்புகளின் மூலமாக, நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாக, நாவின் மூலமாக, நம்முடைய கண்களின் மூலமாக, காதுகளின் மூலமாக, கைகளின் மூலமாக, சிந்தனையால் கூட பாவங்கள் என்ன நிகழ்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும், நாங்கள் செய்த இந்த பாவத்தின் காரணமாகத்தான் எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த பலன் இல்லா போயிருச்சு. நாங்கள் லஸ்டாகிறது அல்ல, நாங்களே எங்களை லஸ்டாய் போகின்றோம், நாங்கள் நஷ்டமடைகிறன்றது அல்ல, நாங்கள் எங்களையே நஷ்டமாக்கிக் கொள்கின்றோம். அன்பார்ந்த சோதரர்களை கண்டித்துக்கொள்வது, அல்லாஹு தஆலா கோரான இன்னொரு சொல்லி காட்டுகின்றான், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய கட்டளைகளை புறக்கணித்து நடக்கின்றார்களோ, தொழிலைக்காரணி அழைக்கப்படுகின்றது ஆனால் பள்ளிக்கு முன்னால் தான் போகின்றார், பள்ளிக்குள் வருவதற்கு இவருக்கு சந்தர்ப்பம் இல்லை, பராமரிகளில் ஈடுபட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் இவரை அறியாமலேயே இவர் பார்த்து கொண்டு அல்லது நல்ல முறையில தெரிந்து கொண்டு ஹராத்தில் ஈடுபடுகின்றார், பொருட்கள் வாங்கலையே ஹராம் கலக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் அங்கு இவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றார், குடும்பத்திலே குடும்ப விடயங்களிலே பராமரிகளிலே நீங்கள் பராமான பார்வையோ மகரம் இல்லாதவர்களுடைய புறக்கங்களோ இப்படியான விடயங்களில் ஈடுபட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் அதிலே அவன் மாறு செய்கின்றான்,
அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த சொல்லி காட்டுகின்றான். இப்படி எங்களுடைய கட்டளை எடுத்து யாரு மாறு செய்கின்றாரோ, புறக்கணிக்கின்றாரோ, எடுத்து நடக்கின்றாரோ இல்லையோ, தானே சொல்லப்பட்ட அந்த கட்டளைகளை நிறைவேற்றுகின்றார்கள் இல்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விடயங்களை சொல்லியிருக்கின்றாரோ அவையே யார் எடுத்து நடக்கலையோ புறக்கணிக்கின்றாரோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நாங்கள் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அன்பார்ந்த சோதனை கண்ணியத்துக்குரிய ஒரு மனிதன் நல்ல மல் செய்கின்றான், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்கு பிரச்சனை கஷ்டம் துன்பம் என்பது வர முடியாது. வெளிரங்கத்தில் அவன் பிரச்சனையுடன் கஷ்டத்துடன் இருப்பதை போன்று விளங்கும், ஆனால் அவனுடைய உள்ளத்திலே நிம்மதி இருக்கும். நல்ல சொத்தோட செல்வத்தோடு இருக்கிறாரு, சந்தோஷமாக அலைகிறாரு, சந்தோஷமா போறாரு வாழாரு என்பதை போன்று விளங்கும், ஆனால் அவருடைய உள்ளத்திலே நிம்மதி இருக்கிறார். நிம்மதியை அல்லாஹ் காட்டி விடுவான். சொல்வார்கள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லை, வீட்டுல நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு, ஆனா சொல்றாரு கஷ்டமாயிருக்குது, பிரச்சனையாயிருக்குது, எல்லா இடத்துலயுமே எனக்கு பிரச்சனையா இருக்குது என்று சொல்லி அவர் சொல்லுவாரு. ஆனா வீட்டுல எந்தவே இல்லாமல் இருக்கும், நல்ல தொழிலாளியாக விவாதத்தியோராக இருப்பாரு. அல்ஹம்துலில்லா எனக்கு இருக்கிறது போதும், அல்ஹம்துலில்லா நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அன்பார்ந்த சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கு அடிப்படை காரணம் இதுதான். நாங்க இன்றைக்கு எங்களுடைய ஸ்தானத்துல இருந்து கொண்டு, எங்களுடைய ஸ்டேஜ்ல இருந்து கொண்டு நாங்க எப்படி நடந்து கொள்கிறோம், என்னோட வீட்டுக்குள்ள பாருங்க, வீட்டுக்குள்ள நான் எந்தளவு தூரத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தேடுகின்றேன், என்னுடைய வீட்டுக்குள்ள மகரம் உள்ளவர்கள் மகரம் இல்லாதவர்கள் இவர்களுடன் எங்களுடைய தொடர்பு எவ்வாறு இருக்கிறது இது எங்களுக்கே தெரியாது. நாங்கள் என்ன சொல்கிறோம், என்னுடைய சாட்சியுடைய பொருள், என்னுடைய சங்கத்தை போலத்தானே, என்னுடைய தாத்தா போலத்தானே, அவங்களோட பேசுறதுல பல இடங்கள என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வ சாதாரணமான முறையில் நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள சொந்த நானாட மனைவி, சொந்த தம்பியுடைய மனைவி எங்களுக்கு ஹாம் பார்க்கறதுக்கு ஏறாது, அவங்களோட சர்வசாதாரணமா முன்னு ஏற்படுறதுக்கு ஏறாது, எங்களுக்கு சரிய தடை செய்யப்பட்டது. ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு பாருங்க, எந்த வீட்டுக்குள்ள நான் என்னுடைய சகோதரனுடைய என்னுடைய நானாவுடைய மனைவியோட எப்படி பேசுகின்றேன், சிறை இல்லாமையா, சிறையோடையா, நேருக்கு நேர் பார்த்தா பார்க்காமையா. அன்பாந்த சோழர்களை கண்ணுக்கு வந்து பெரும் பாவம், அல்லாவிடத்துல பாவத்தை இட்டு தரக்கூடிய ஒரு விஷயம் தரக்கூடியது. ஆனா நாங்க பெருசா பொருட்படுத்துறது இல்லை, என்னாலும் இருக்கிறவங்க தானே, என்ன பக்கத்தில் இருந்து இருக்கிறவங்க தானே, எந்த விதமான மகரணிய தப்பேன்ற நிலைமை பொதுவாக இந்த மட்டத்திலிருந்து பெரிய மட்டத்து வரையில மிகவும் பலகீனமாக மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. அன்பந்த சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்கள், வீட்டுக்குள்ள பிரச்சனை, ஏன் வீட்டுக்குள்ள ஹராம் நடக்குது, ஹராமான பார்வை, ஹராமான பேச்சு, எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத், எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கும். அன்பார்ந்த சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்களை பாருங்கள் எப்படிப்பட்ட நிலைமை, இன்னைக்கு பஜார்ல போய்க்கு பார்த்தா கண்ணீர் ஒடிக்கக்கூடிய ஒரு நிலைமை, சர்வ சாதாரணமாக ஒரு பொம்புல ரெண்டு பொம்புல மூணு பொம்புலன்னு தனிமையே போகின்றார்கள் வருகின்றார்கள். கடைகளுக்கு ஏற்றது இறங்குறது எந்த கணக்கும் இல்லை. வீட்டுல ஆம்பளை உட்கார்ந்து கொண்டு மனைவி அனுப்புற போங்க போயிட்டு நீங்க வந்து சாமனை வாங்கிட்டு வாங்க. அன்பார்ந்த சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா, எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா, வெளியில வெளியே பாருங்க எத்தனை பொம்புகள் வெளியில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க, போகக்கூடிய வரக்கூடிய பராசலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, போகக்கூடியவங்க எத்தனை பேர் பேசி கொண்டு போறாங்க, அல்லாஹ்வுடைய நிம்மதி இறங்குமா. அன்பார்ந்த சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள், மறைந்து இருக்க வேண்டியவர்கள், போக முடிவும் போவதற்கு முடியும், ஆனால் எப்படி போக வேண்டும் என்பதையும் சரிய சொல்லி தந்திருக்குது. ஒரு ஆணுடைய மகரமான ஒரு அர்த்தர் ஒரு துணையோட பொங்கல் என்பதாக அதை சொல்லி காட்டிக் கொண்டிருக்குது. ஆனா இன்னைக்கு தனிமைய பொம்புகள் போறாங்க, மகான பாருங்க, கொலைய பாருங்க, ஆம்பளைய விட எத்தனை பொம்புகள் இருக்கின்றார்கள் என்பதாக. அன்பார்ந்த சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இறங்குமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குமா, முழுக்க முழுக்க நேரடியாக நாங்க பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கின்றோம், எங்களோட சகோதரி, எங்களோட தாய், எங்களோட சாட்சி, எங்களோட பெரியம்மா, எங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க சர்வ சாதாரணமாக வெளியில இறங்கி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பொம்புகளுக்கு கையில ஆட்டா நம்பர், உடனே ஆட்டா வடிச்சாங்களா, வந்துருச்சா, ரெண்டு பொம்புல ஏறி போறாங்க, என்ன என்ன சமயத்துல எந்த அனுமதி இருக்கு,
இஸ்லாம் என்று சொல்வதற்கு எவ்வளவு பாவம் ஒரு அந்நிய ஆணோட ரெண்டு பெண் மூணு பெண் ஆசால போறாங்க. யார் அனுமதி கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய சந்தன அல்லாஹ்வுடைய கோபம் இறங்காமல் இருக்குமா? ஒரு ஆண் மகரம் உள்ள ஒரு ஆணோட போக வேண்டும். அப்படி இல்லாம இன்றைக்கு இப்படியே வெளியில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எப்ப திருந்துவாங்க, இப்ப திருந்துவாங்க, இப்ப திருந்துவாங்க பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா நிலைமை அப்படியே மோசமாகிக்கொண்டே போகும். அன்பான சோதனை கண்ணியத்துக்குள்ள எப்படி பேசுறாங்க, பேச்சுக்களை பாருங்க, உறுப்புகளை பாருங்க, எப்படி உடுக்கிறாங்கன்னு சொல்லி அபாயா என்ற பேர்ல, பருக என்ற பேர்ல இந்த பெண்கள் எப்படியான ஆடைகள் அணிந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு ஆண்கள் நாங்களும் இருக்கு பொறுப்புதாரி, எல்லா இடத்துல நாங்களும் பொருள் சொல்லி ஆகும். கண்டனை இறங்கும் பொழுது எருமனைய பாவம் செஞ்ச அந்த மனிதனுக்கோ அந்த பெண்ணுக்கோ இறங்குறவங்க அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா இறக்கி அந்த சமுதாயத்தை அழிப்பான். ஏன் தெரியுமா? அதிலுள்ள பொறுப்புதாரிகள், அதிலுள்ள கவனிக்க வேண்டியவர்கள் அதை கவனிக்காததின் காரணமா, அந்த பொறுப்பை நிறைவேற்றாததின் காரணமா எல்லோருக்கும் சேர்ந்து அந்த கண்டனை இறங்கும். இந்த பாதையில இசாய்ப்பு பின்னால ஒரு பொம்பளை புள்ள தனியா போறாண்டா, வயசுக்கு வந்த ஒரு பொம்பளை புள்ள தனியா போகுது, ஒரு பொம்பளை தனியா போகுது, மகரம் இல்லாம போகுது, இருக்கல போகுது என்று சொன்னா பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அல்லாட்ட பதில் சொல்லணும், ஊருடைய தலைவர்களும் அல்லாட்ட பதில் சொல்லணும். ஏன்? அவர்களுக்கு பொறுப்பு, ஊரை கவனிக்கிறது பொறுப்பு, ஊர் உள்ள நிறுவன விஷயங்களை கவனிக்கிறது பொறுப்பு. ஒரு பள்ளியுடைய பொறுப்பு என்பது வெறுமனைய பள்ளிக்குள்ள நடக்கக்கூடிய விடயங்களுக்கு மாத்திரமல்ல, ஊரில் நடக்கூடிய விடயங்களையும் பார்க்க வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை சீர்கொடுக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட நிலைமை, ஏன் இப்படி போகின்றார்கள், அதை பார்க்க வேண்டும். அன்பான சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, இல்லைண்டா அந்த பெண்ணுக்கு இறங்கக்கூடிய தண்டனை அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்தித்தான் அளிப்பான். வெறுமனே அந்த பெண்ணுக்கு மாத்திரம் தண்டனை வரமாட்டாது. அன்பான சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாத்த கையிலும் இன்றைக்கு மொபைல், இந்த மொபைலின் மூலமாக எவ்வளவு பெரிய பிரச்சனை, இன்றைக்கு ஆக பெரிய பிரச்சனை இன்றைக்கு மொபைல், இதால எவ்வளவு பெரிய பாவங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா இதை பத்தி எங்களுக்கு யோசனையே இல்லை. இன்றைக்கு உலக வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்ரீலங்கால நூற்றுக்கு நூறு இந்த செல்போன் யூஸ், நூற்றுக்கு நூறு. சில நாடுகள் 90%, 85%, 70%. ஆனா ஸ்ரீலங்கால 100% இந்த மொபைல் யூஸ் பண்றாங்க. ஜெர்மனியே மொத்த ரெண்டு பேரில் எல்லாத்த கையிலே மொபைல், எத்தனை பாப்புலேஷனோ அந்த பாப்புலேஷனுக்கு எவ்வளவு மொபைல் வேணுமோ அப்படி டோட்டலே 100% மொபைலை யூஸ் பண்றாங்க. வேற எந்த நாட்டிலையும் அப்படி இல்லை. இன்னைக்கு டிராஃப்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மொபைல் யூஸிங் டிராஃப்டை ஸ்ரீலங்கா தான் ஃபர்ஸ்ட் கடக்கில் இருக்கு. அன்பார்ந்த சோழர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாவம் எப்படி பாவம், அதுல பேசி பேசுறோம் நாங்க, கணக்கு இல்ல, என்னென்னமோ பேச்சுக்களை நாங்க பேசுறோம். இன்றைக்கு வாலிபர்கள் கோச்சிக்கொள்ள வானம், வாலிபர்கள் கோச்சிக்கொள்ள வானம், மன்னிச்சுக்கோங்க, எங்கட மொபைல்ல நாங்க இன்றைக்கு வச்சிருக்கக்கூடிய மெமரி சிப்ல என்னத்த வச்சிருக்கிறோம். படிக்கக்கூடிய வாலிபர்கள், படிக்கக்கூடிய வாலிப பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், எங்களை என்ஜாய்க்காக வேண்டி, டைம் பாஸுக்காக வேண்டி நாங்க எதை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்? அன்பான சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குமா? அல்லாஹ்வுடைய உதவி இறங்குமா? அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குமா? நூற்றுக்கு நூறு அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கின்றோம். செயல் ரீதியாக, உள ரீதியாக, பேச்சு ரீதியாக, பார்வை ரீதியாக அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்குவானா? அல்லாஹ் வரக்கத்தை இறக்குவானா? நிம்மதியை இறக்குவானா? அன்பான சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி சொல்லிட்டு போனோம் என்று சொன்னா என்னோட கண்ணுடைய பார்வை இன்னைக்கு பாதையில போகும் பொழுது பெரியவங்க சின்னவங்க எப்படி ஹராமான பார்வையை பாக்குறாங்க, வண்டியில பஸ்ல ஏறாங்க, பஸ்ஸுக்குள்ள எப்படி எங்களோட ஹராமான பார்வை, நாங்க எங்கட பார்வையாக நூற்றுக்கு நூறு காய்ச்சி கொண்டு போறோமா? அன்பான சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, வெறுமனே கண்ணால செய்யக்கூடிய பாவம் இருக்கிறதே, ஹராமான பாவத்தை நாங்க பார்க்கிறோமே, ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறோமே, ஒரு பெண் அந்நிய ஆணை பார்க்கிறானே, அதன் மூலமா என்னோட அமல் இபாதத்தில் இருக்கக்கூடிய ஆசை இல்லா போயிடும், ருசி இல்லா போயிடும். இன்னைக்கு தொழில வாரது கஷ்டம், பிராண ஓடுறது கஷ்டம், விக்கிரம் செய்யறது கஷ்டம், இபாதத்துக்களை செய்யறது கஷ்டம், சிரமம். காரணம் என்ன தெரியுமோ? கண்ணின் மூலமாக நடந்த பாவம், பாவம் செய்ததின் காரணமாக இபாதத்துல உள்ள ருசி இல்லா போயிடும், சகஜத்துல கூடிய பாக்கியம் இல்லா போயிடும்.
அன்பா சோதனைகள் என்று கூறியவர்களே, நாங்க பாவத்தை செஞ்சு பேசி அல்லா செய்து உதவி எதிர்பார்க்கிறோம். நான் அமல் செய்யணும் தானே, நான் துவா செய்யணும் தானே, ஒன்றும் கபூலாவும் இல்லை. நாங்க சொல்றோம், அதே காரணம் எங்களோட கண்ணால நாங்க பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நானும் தான் உள்ளத்துல கைய வச்சு பாருங்க, எப்படி எங்க பார்வையை நான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கேன். 90 டிகிரி தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த கண் பராமான காட்சி வரும் பொழுது, அந்நிய பெண் முன்னால் வரும் பொழுது, அல்லாவுக்கு மாற்றமான விஷயங்கள் முன்னால் வரும் பொழுது, ஏன் 90 டிகிரி கண் 20 டிகிரி குறைந்தா அல்லது 95% உயருதா அப்படி பாருங்க. அன்பாந்த சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, முழுக்க முழுக்க நாங்க பாவத்தை செஞ்சு கொண்டு அல்லாவுடைய உதவியை எதிர்பார்க்க முடியுமா? இன்றைக்கு வீடியோல பாருங்க, பெற்றோருக்கு எங்கள் ஒரு சூடத்துக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. பெற்ற தாயையும் தகப்பனையும் எங்களை மறுத்து கொண்டிருக்கின்றன. எவ்வளவு பெரிய பாவம் அல்லாஹாலா உலகத்துல சொல்லி காட்டினார்கள். எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். பெற்றோருக்கு செய்த அந்த அநியாயத்தை தவிர அவர்கள் பெற்றோர்கள் மன்னிக்காத வரையில அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் வலயத்தில் சொல்லி காட்டினார்கள். இன்னைக்கு என்னோட எத்தனை வாழைப்பவர்கள், எத்தனை பெரியவர்கள் பாய பார்க்க எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. அன்பாந்த சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கேயோ எங்கேயோ நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்காக வேண்டி பாவத்தை செலவழித்து கொண்டு போறாரு. ஆனா இதே நாட்டில் இருக்கக்கூடிய தாய பார்க்க போறதுக்கு டைம் இல்ல. தாயிடத்துல போயிட்டு உட்கார்ந்து சந்தோஷமாக சிரிச்சு பேசுறதுக்கு டைம் இல்ல. தாய் உள்ள சால கவலைப்படுறா, தாய் உள்ள சால கோவப்படுறா, இந்த மகன் என்ன பார்க்கவாரா இல்லையே. அன்பான சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தி எங்க தெரியுமா இருக்குது? தந்தையுடைய திருப்தியிலே. ஒரு தந்தை குழந்தைய பார்த்து நல்ல என்ன குழந்தை, நல்ல மகன் குழந்த அப்படின்னு சொல்லி தந்தை சந்தோஷப்படக்கூடிய நேரத்துல, தந்தை அந்த குழந்தைய பொருந்தி கொள்ளக்கூடிய நேரத்துல அல்லாஹ் பொருந்தி கொள்வதாக சொல்லி காட்டினார்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாக்கியம் தான் பெற்றோர்கள். பெற்றோரோட நாங்க இன்றைக்கு ஆண்களும் தான் பெண்களும் தான் எப்படி நடந்து கொள்வோம்? இன்றைக்கு அவங்க சொல்லக்கூடிய பேச்சுக்களை, அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்க எடுத்து நடக்கிறோமா அல்லது உதறி தள்ளிட்டு போறோமா? அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்க காத்து கொண்டிருக்குது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவனுடைய சாலடியின் சொர்க்கம், ஒரு ஆணுக்கு அவருடைய தாயுடைய சாலடியின் சொர்க்கம் என்ற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்களே. இன்றைக்கு நாங்க எங்களோட மனைவிய திருப்தி படுத்துறதுக்காக வேண்டி எத்தனை தாய்மாரோட நாங்க பிரச்சனையை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரே வீட்டுக்குள்ள மனைவி சந்தோஷமாக இருக்கணும், மனைவி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி எங்களோட எத்தனை தாய்மாரோட போட்டுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை தாய்மாருக்கு நாங்க கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் இருக்கிறோம். அந்த அந்த சோதனை கண்ணியத்துக் கொடுவல்ல, அல்லாவுடைய ரஹ்மத் இறங்குமா, அல்லாவுடைய பரக்கத் இறங்குமா, அல்லாவுடைய அந்த நல்ல விடயங்கள் இறங்குமா? எங்களுடைய செயலருக்கு அன்பார்ந்த சோதனை கண்ணியத்துக்குரிய நாங்க எங்களுடைய நிலைமைகளை நாங்களே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாவங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றனே, இந்த மோசடிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றனே, எனக்கு அல்லாவுடைய நிம்மதி ரஹ்மத்து வர்க்கத்தை இறங்க முடியுமா, அல்லாவுடைய தண்டனை இறங்க முடியுமா? இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் கணவருக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள், கணவனுடைய சொற்கேற்காமல் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் வீடுகளிலே கணவன் பயந்து உடனே பேசியிருக்கிறார். ஏன்? பெண் அவ்வளோ மோசமானவள், பெண் அவ்வளோ அதிகாரத்தை கொண்டிருக்கிறாள், கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர் இல்லை, அவள் கணித்தமாக நடந்து கொண்டிருக்கின்றாள். வீட்டுக்குள் வர்க்கம் ஏற்பட முடியுமா? அன்பாந்த சோழனை கண்ணியத்துக்கு ஒருவர்களே, எப்பொழுதுமே அல்லாவை திருப்திப்படுத்தாம படைப்பினங்களை திருப்திப்படுத்த போவோமோ? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு மாற்றமாக படைப்பினங்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி ஒருவன் அவனுடைய அனைத்தையும் செலவழிப்பானாக இருந்தால் அதே படைப்பினங்கள் நாளைக்கு இவனுக்கு எதிராக செயல்படுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நாங்கள் செயல்படுத்த வைப்போம் என்றுதான் அல்லாஹ் சொல்கின்றான். அன்பாந்த சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று பாருங்கள், இன்றைக்கு எங்களோட வீடுகள்ல என்ன இருக்குது? வீட்டுக்குள்ள டிவி அல்லது இன்டர்நெட், இன்னைக்கு டிவி இல்ல, வீட்டுக்குள்ள இன்டர்நெட் இருக்குது, எப்ப பார்த்தாலும் டிவி ஓடிக்கொண்டே இருக்குது. என்னோட பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வீட்டுள்ள பெண்கள் ஆண்கள் நேரம் போறது இறங்குது இல்ல, கிரிக்கெட் மேட்சா தொழில் நேரங்களால் இல்ல, எப்படி ஒன்றும் தெரியாது அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாவுடைய ரஹ்மத் இறங்குமா? அந்த டிவியில என்ன சின்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், அந்த
சமுத்திரத்தில் என்னைய பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நிறையக்கூடியவைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தண்டனைகளை கொண்டு வரக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோமா? அன்பான சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் இப்படி எத்தனையோ பாவங்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது எங்கட அன்றாடம் நடக்கக்கூடிய விடயங்கள். இன்னும் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னா, எங்கட வாலிபர்கள் வாலிப பெண்கள் அந்த அந்த கைத பேசுறேன் சொன்னா, நீயா பேசணும் இன்னைக்கு தொழுக இல்ல, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல, பயம் இல்ல, ஏனோ தானோன்னு சொல்லி வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறோம். சட்டத்திட்டங்கள் நாங்க வாலிபத்த அறிஞர்களிருந்து பிசினஸ் செய்கிறோம். இந்த பிசினஸை பற்றி, நான் செய்யக்கூடிய வியாபாரத்தை பற்றி எனக்கு முழுமையான சரிய சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள், பிராண் சொல்லக்கூடிய விடயங்கள், அதி சொல்லக்கூடிய விடயங்கள், இந்த பிசினஸை பற்றி எனக்கு நூற்றுக்கு நூறு தெரியும் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கின்றோம் போகிறேன். ஏதோ வளர்ந்துட்டோம், பிசினஸ்ல ஈடுபட்டுட்டோம், பிசினஸ் போகிறது நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்படியான ஒரு நிலைப்பாடே தவிர, அதை தனியாக படித்து அந்த சட்டக்கூடிய விடயங்களை சரியா விளங்கி பிசினஸ் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? அன்பாண்ட சோதனை கண்ணியத்துக்குரியவர்கள், எங்களை அறியாமலேயே ஒத்தியில் போய் எத்தனையோ பேர் மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியாமலேயே நாங்கள் எத்தனையோ பொய்களை சொல்கின்றோம். புத்தர் சொல்றாரு, அதுல ஒரே ஒரு பொய் சொல்லாம ஒன்றும் செய்யலாம், எல்லாம் 99% அப்படியே சரி, ஆனா கடைசிக்கு ஒரு பொய் சொல்லுவாரும் எல்லாம் சரியாகிடும். அதுல அன்பான சோழனை கண்ணியத்துக் கொள்வதே, அந்த 99% ஜீரோவாக்கிடும் இந்த 1% பொய். ஒரு பேர்சன் பொய் சொல்றோமே, ஒரு வீதம் பொய் சொல்றோமே, இது முழு வியாபாரத்தையுமே கோயிலாக ஆக்கிடும், அப்படியே சாம்பலாக ஆக்கிடும். அன்பார்ந்த சோதனை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லிட்டான் பொய் சொல்ல வானம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு எடுத்தால் எல்லாத்துக்குமே பொய். போனை வச்சுக்கொண்டு சரையா டெலிவரியில் இருந்து கொண்டு சொல்றாரு, நான் இங்க நினைக்கிற பாண்புலையில இருக்கேன், நான் கல்கடையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சிரிக்கிறாங்க. அன்பான சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் எங்களை பார்த்து சந்தோஷப்படுவானா? எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தரணுமா? அல்லாஹ்வுடைய பரக்கத் தரணுமா? அன்பான சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எத்தனையோ பாவங்கள் அநியாயம் என்றது இன்றைக்கு எங்களுக்கு கணக்கே இல்லை. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோட எவ்வளவு அநியாயம் செய்கிறோம், அன்றாடம் அவங்களோட நாங்க பேசுறோம் இல்ல, அவங்களுக்குரிய ஹக்குகளை கொடுக்கிறோம் இல்ல, காலையில போகக்கூடிய நேரத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல வியாபார தலங்கள்ல, என்னோட பாடசாலைகள்ல, என்னோட காரியாலயங்கள்ல எத்தனை எத்தனை அநியாயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுவானா? அன்பாந்த சூழலை கண்ணியத்துக்குரியவர்களே, மன்னிச்சுக்கோங்க, இப்படி எத்தனையோ பாவங்கள் சொல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது என்னோட காலையில எழுப்பினதுல இருந்து மாலை வரையில, மாலை இருந்து அடுத்த நாள் காலை வரையில 24 மணிக்கால வாழ்க்கையில பாவங்களே செய்து கொண்டிருக்கின்றோமே, நாங்க மௌத்தா போகவே மாட்டோம், நாங்க மௌத்தா போகவே மாட்டோம் அப்படின்ற எண்ணத்தை நாங்கள் உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொண்டவர்களை போன்று நினைத்தமைப்பில் நடந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் எத்தனையோ விடயங்கள் சொல்வதற்கு முடியும் சோழர்களே, அன்பான சோழர்களை கண்ணியத்துக் கொள்வர்களே. இத்தனையான நிலைப்பாடுகள் இருக்கும் பொழுது அல்லாவுடைய தண்டனை வராமல் அல்லாவுடைய உதவியா வரும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டியிருந்தான், தெளிவாக சொல்லியிருந்தான், நபியே நீங்க சொல்லுங்க, கொல் நபியே நீங்க சொல்லுங்க, பங்களாட்டை பார்த்து சீரோட்டில் அருமை பங்குரு கைப்பக்கான ஆக்கிபத்துள்ள வீண நீ கடல் இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தை போய் பார்க்க சொல்லி சொல்லுங்க, அவங்க மாற்றம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆஜ் கூட்டத்தினர், சமூக கூட்டத்தினர் அல்லாவுக்கு மாற்றம் செஞ்சாங்க. எப்படி மாற்றம் தெரியுமா? கோட்டைகளை கட்டி திறந்த மலைகளுக்குள்ளார் வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு எவ்வாறு தண்டனையும் வர முடியாது. ஏனென்றால்
நாங்க பலத்த கோட்டைகளிலே இருக்கின்றோம், நாங்க பெரிய பலத்தை இருந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு இது பிரச்சனையும் வராது, எங்களோட செக்யூரிட்டி 100% செக்யூரிட்டி எங்களுக்கு இருக்குது, எங்களை யாரும் எங்க வரத்துக்கு ஏழா கிட்ட வர ஏழா, எங்களோட நாய் இருக்கு எங்களை பாதுகாத்துக்கொண்டு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் மனதையோடு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்ற நபியே நீங்க சொல்லுங்க, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்கு சொல்லுங்க, பெரிய பார்க்க சொல்லி குரான்கள்லாம் சொல்றான், ஆஸ் கூட்டத்தினருக்கு என்ன செஞ்சோம், சமூக கூட்டத்தினருக்கு என்ன செஞ்சோம் என்று சொல்லு. இன்றைக்கு ஏழால ஒரு சண்டை தூக்குறதே கஷ்டம் சிரமம், ஆனா அந்த கூட்டத்தால் மலைகள் கைகளால படங்கி உள்ளுக்கு வாழ்க்கையை கழிச்சாங்க. ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தண்டனை வரமாட்டாது. அல்லாஹ் சர்வசாதாரணமாக ஒரு சத்தத்தை தான் எழுப்பினாங்க, ஒரு சத்தம், ஒரு சத்தம் பேசிருச்சு, அப்படியே எல்லாரும் சின்ன சின்னமா போனாங்க. அன்பான சோழர்களை சந்தித்துக்குறவர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி வரும் யாருக்குமே சொல்றதுக்கு இயலாது. மாளிகையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, யாரும் கிட்ட போறதுக்கு இயலாது. ஒவ்வொருவரும் சொன்னா எடுக்கணும், எத்தனையோ போல் எத்தனையோ விஷயங்களுக்கு பின்னால் அவற்றை போறதுக்கு ஏழும், ஆனா அல்லாஹ் வெறுமனே ஒரு ஆட்டம், வெறுமனே ஒரு துணிச்சல், ஓடி ஓடி வாராங்க, உயிர் மட்டும் தப்பினா போதும், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்து நெருப்பு மலையை கொடுக்கல, ஒரு ஆட்டம், லேசா ஒரு குலுக்கல். அது எவ்வளவு நேரம், 10 நிமிஷமா 5 நிமிஷம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம், அப்படியே ஒரு ஆடு, ஒரு இழுத்து ஒரு ஆற்றல். அன்பான சோழர்களே, கண்ணியத்துக்குறளே, பீரியோட வந்து ரோட்ல இறங்கிருக்கிறார்கள். அன்பான சோழர்களே, கண்ணியத்துக்குறளே, காரணம் என்ன, எங்களை படைச்ச அல்லாஹ் சொல்றான், மனிதனே அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேடு, நீ நினைச்சு கொண்டிருக்காதே நாங்க வாழ பிறந்தவர்கள் என்று சொல்லி வாழ பிறந்தவர்கள் அல்ல, வாழ்க்கையை தயாரிக்க பிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் வாழ்க்கையை கழி, அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருங்கள். அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான். அன்பான சோழர்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, செய்வரை சாஃபு கலாமாவுடைய கூட்டத்தார் எப்படி மமலை பிடித்திருந்தார்கள், வியாபாரத்துல இந்த பிசினஸ்ல அப்படியே பூமியை குலுக்கி விட்டான், அப்படியே எல்லாரும் பலாக்கா போய்க்கிறோம்.
அன்பான சோழர்களை கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கடனை இப்படித்தான் பெரிய கேட்டகரி பண்ணி பிளான் பண்ணி வரணும் என்று இல்ல. யாருக்கும் சரியா நிம்மதியா உட்கார்ந்து கொண்டு அனை மக்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் அடிக்கு பிச்சு ஓடி போறாங்க. ஒரு அனௌன்ஸ் என்ன, இத்தனை மணிக்கு வரும் யாரையுமே காணாம ஒரு பிரச்சனைய ஒரு கஷ்டமா அதை பத்தி டிவியில போட்டாங்களா, டிவிய உட்கார்ந்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கோம், எப்படி எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க, அதுக்காக பாமணி போட்டு அடுத்த எப்போ வருது அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பான சோழனை கண்ணியத்துக்குரியவர்களே, ஏரியா போட்டு கொண்டு கேட்டு கொண்டீங்க, போன் பண்ணி கேட்கிறாரு என்ன நடந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கற்று தந்தாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சா, ஒரு கஷ்டம் வந்துச்சா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கின்றா, ஒரு கஷ்டம் வந்திருக்கின்றா, உடனடியாக தொழிலின் பக்கம் விரைவார்கள், தொழிலுக்கு வந்துடுவார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் இப்படித்தான் இருந்துச்சு. ஏன், அவன் வானலாகிய ரீதியாக வரக்கூடிய அல்லாஹ்வுடைய தண்டனை, அதுக்கு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு சொல்லி அங்க பேசி பள்ளியில வந்து தொழிலை தொழிலாக ஈடுபட்டு இஸ்தகபார் செஞ்சு வரக்கூடிய தண்டனைகளை தடுக்கிறதுக்கு பகரமாக, அதை நிறுத்துறதுக்கு பகரமாக இன்றைக்கு டிவியை போட்டுக்கொண்டு ரேடியோ பேசிட்டு அப்படியே ஜாமியா இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கெல்லாம் வந்து அடிச்சுட்டு போக முடியல தெரியாது, எத்தனை பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அன்பாக சோதனை கண்ணியத்துக்குரியவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போறதுக்கு ஏதும் எந்த அளவுக்கு வானம் பூமி இந்த தண்ணி எல்லாம் அல்லாஹ்விடத்துல கேட்கு அழைக்கிறதுக்கு வாழ்க்கையிலே நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும், உண்மையான முஸ்லீமாக இருக்க வேண்டும், பொய் சொல்லாத நீதமான முஸ்லீமாக இருக்க வேண்டும், ஒரு உண்மையான முஸ்லீமாகவும் இருக்க வேண்டும். வெறுமனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஒரு முஸ்லீமாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இபாதத்துடைய லைனை எடுக்கா சோழர்களே, அதுல மிகவும் பலகீனர்களாக இருக்கின்றோம். ஒன்றும் தேவல்ல, அன்றாடம் சொல்லக்கூடிய அஞ்சு நேர தொழிலை இமாம் ஜமாத்தோட தொழுகிறோமா பாருங்க, இமாம் ஜமாத்தோட தொழுகிறோமா, முன்பின் சுன்னத்துக்களை தொழுகிறோமா. இப்ப ஜும்மாவுடைய தொழுகை கலாம் திருப்பண்ணி விளங்கும் எவ்வளோ போய் அடித்து பிடிச்சு ஓடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். சுன்னத்தன்றக்கா தொழுகிறதுனா கூட எங்களுக்கு நேரம் இல்லை சொல்லுவாங்க. அல்லாஹ்விடத்துல உட்கார்ந்து தூர கேட்கறதும் கூட எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் எப்படி அல்லாவுடைய உணவை எதிர்பார்க்கிறது, அல்லாவுடைய அந்த ரத்தத்தை எப்படி நாங்கள் கொண்டு வரது, அல்லா தந்தத்தை அந்த தந்தையை நாங்கள் எப்படி அதை தடுத்து நிறுத்துறது. எங்களுக்கு ரெண்டு ரக்கா சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஜீவிக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு மனுஷால கணக்கு மனுஷால கணக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு ஏனும். ஆனால் மாதத்தில் ஜும்மா முடிஞ்சுமே பாருங்க, வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஜும்மா முடிஞ்சு திரும்பி பாருங்க, அடிக்கடி கொண்டு போவோம். என்ன வேணாண்டா வெளியில போயிட்டு பேசிக்கொண்டிருப்போம், என்ன வேணா அங்கே போயிட்டு அந்த மாதிரி ஒரு பராக்கில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். பெரிய பெரிய வேலைகளை கேள்வ இந்த மாதிரி விளம்பரம் போவாங்க. நாங்கள் அப்படி இல்லாம இபாதத் செய்யக்கூடியவங்களாக இருக்கோம், பேசினா உண்மையை பேசக்கூடியவங்களாக இருக்கோம். அவங்களுடைய அந்த கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையாக எடுத்து பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அவங்களுடைய பயத்தோடு இருக்க வேண்டும். தனியே இருக்கிறோமா, கூட்டத்தோடு இருக்கிறோமா, ஒத்தரவில்லாத இருக்கிற இருக்கிறோமா, வெளிச்சத்தில் இருக்கிறோமா, அவங்கள பார்த்து கொண்டிருக்கிறானே, அவங்கள பார்த்து கொண்டிருக்கிறானே, அந்த சிந்தனையோடு அந்த பயத்தோடு இருக்கணும். அதே போல
அதிகமாக சதக்கா கொடுக்கிறது, தான தர்மங்களை கொடுக்கிறது. எல்லோரும் நினைக்கிறாங்க அது பணக்காரர்களா கொடுக்கிறது, அந்த செலவு அதாவது கொடுக்கிறது பணக்காரர் வேலை, எடுக்கிறது என்னோட வேலை. அப்படி என்ன போவது, ஒவ்வொரு மனிதனுக்கும் சதக்கா கொடுக்கிறதுக்கு ஏனும் அன்றாடம் எவ்வளவு நாங்க சம்பாதிக்கிறோமோ அதிலிருந்து ஒரு சின்ன பகுதியை கொடுங்க, 5 ரூபா கொடுக்கிறதுக்கு ஏனும் 5 ரூபா கொடுங்க. சதக்கா கொடுக்கக்கூடிய பழக்கம் ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட எல்லாத்தையும் வரணும். அதே மாதிரி இன்னொன்று, நாங்க ரமலான்ல பிடிக்கிறோம், சுண்ணத்தான நோம்புகளையும் பிடிக்கக்கூடியவர்களாக ஆகணும். 13, 14, 15 புறைகள் வரக்கூடிய நோம்புகள் இருக்குது, திங்கக்கிழமை வியாழக்கிழமை வரக்கூடிய புறைகள் இருக்குது, அந்த நாட்கள் இருக்குது, அவங்க நோம்புகளை பிடிக்கிறது. அதே போல நாங்க எங்களை கண்ணியமானவங்களாக ஆக்கிக் கொள்ளணும், ஹராமானவைகள்ல எங்களை ஒரு புக்கரை நாங்க பாதிக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாரு வெற்றி பெறக்கூடியவங்க வேண்டா, அவங்கள அவங்க தினாவுல ஈடுபடாதவங்க, ஹராத்துல ஈடுபடாதவங்க. அன்பான சோதனை சொன்னது போல விரிவாக பேசப்பட வேண்டிய விடயங்கள், நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்றேன். அதுக்கடுத்து எல்லாம் சொல்லி காட்டுங்க, எப்பொழுதுமே நாவுல விக்கரோடு இருங்க, விக்கிர செஞ்சு கொண்டே இருங்க. இந்த 10 விஷயத்தையும் அல்லாஹ் சொல்லி, இப்படிப்பட்ட இந்த 10 விஷயங்கள் யாருக்கும் இருக்குமோ அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆணை, அப்படிப்பட்ட பெண்ணை மிகவும் சிறந்த உயர்ந்த பாவமன்னிப்பை கொடுத்து உயர்ந்த அங்கத்தை கொடுப்பான், நிம்மதியான சந்தோஷமான நிலைமையை ஏற்படுத்தி வைப்பான் என்பதாக அனைத்தும் நீங்கி சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைக்கு ஒரே வழி அல்லாஹ்வை நாங்கள் நாடி அவனுக்கு பயந்து 24 மனுஷால வாழ்க்கையிலும் என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர்கள் அனைவருமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதன் மூலமாகத்தான் நிம்மதிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர வேற எந்த ஒரு வழியும் கிடையாது சோழர்களே, வேற எந்த ஒரு முறையும் கிடையாது. அல்லாஹ் தெளிவாக சொல்லி வைத்தார். ஆஹ், அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவானாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவாயாக. நல்லா பொருந்தரும் தண்டனைகளை கொண்டு எங்களை தண்டிச்சிடாதே நானே. யா அல்லாஹ், நாங்கள் சக்தி அற்றவர்கள் யா அல்லாஹ், பலஹீனர்கள் யா அல்லாஹ், எங்களை குற்றம் பிடிச்சிடாதே யா அல்லாஹ். உன்னுடைய பிடி மிகவும் கடினமானது என்று சொல்லி அல்லாஹ்வை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது அல்லாஹ். பெரும் பெரும் கூட்டத்தாரையை சர்வசாதாரணமாக அளித்திருக்கின்றார்கள் அல்லாஹ். நல்ல பாவங்களில் இருந்து எங்களை நீக்கி நல்லமல் செஞ்சு உன்னுடைய கட்டளைகளை ஊக்குக்குணோடு எடுத்து நடந்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. கலிமாவுடனே வாழ்ந்து கலிமாவுடனே மரணிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. முழு உலக முஸ்லிம்களையும் பாதுகாத்தருவாயாக, முழு உலக முஸ்லிம்களையும் பாதுகாத்தருவாயாக. அந்நியர்கள் சிறை வணங்களுக்கு முன்னால் எங்களை கேவலப்படுத்தினார் நாயனே, எங்களை விண்ணியப்படுத்தின நாயனே, எல்லா நிலைகளிலும் எங்களுக்கு உதவி செஞ்சிரு நாயனே. பெரும் பெரும் அனர்த்தங்கள், பெரும் பெரும் பூமி அதிர்ச்சிகள், பெரும் யாழ்லா வெள்ளப்பெருக்கல் அனைவரையும் பாதுகாத்திரு நாயனே, மனதில் நிம்மதியை தந்திரு நாயனே. அதுக்கு 100 உனக்கு கட்டுப்பட்டு நடக்கூடியவர்கள் ஆசிரியப்பாயாக. வாசு தவானனை அன்பில்லாமி الحمد لله الذي خلقنا فسوى خلقنا وصورنا فأحسن صورنا وأرشدنا إلى ما فيه سعتنا وقوتنا سبحانه لا إله إلا هو العليم الحكيم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له اللطيف الخبير وأشهد أن محمدا عبده ورسوله البشير النذير اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه الذين اهتدوا بهديه ولهم درجات مما عملوا وذلك الفوز الكبير أما بعد عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وقال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين جزاك الله العظيم بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد واله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا اما بعد فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما نبوسا سريرا فقال الله سبحانه وتعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل يا سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وازواجه وذريته قال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر واشدهم في امر الله عمر واصدقهم حياء عثمان واقواهم علي رضي الله عنهم وفاطمه سيد نساء اهل الجنه والحسن والحسين سيد الشباب اهل الجنه رضي الله عنهما فهمزه اسد الله واسد رسول الله صلى الله عليه وسلم اللهم اغفر للاباط وهذه مغفره ظاهره باطنه لا تغادر ذنبا الله الله في اصحابي لا تتخذوهم غرما من بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغضهم فببغضي ابغضهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات اللهم ايد الاسلام وانصاره واذل الشرك واسراره اللهم وفقنا لما تحب وترضى واجعل اخرتنا خيرا من الاولى اللهم انصر من نصر سيدنا محمد صلى الله عليه وسلم وجعلنا منهم واخذل من صدر سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا ارحم الراحمين عباد الله رحمكم الله ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى اعلى واولى واعز واجل واتم واهم واعلم واكبر والله يعلم ما تسمعون.